செழிப்பான நீர்வளமுள்ள பகுதிகளில் விவசாயிகளுக்கு சிறந்த உபத்தொழிலாக இருப்பது மீன் வளர்ப்பு. அவ்வாறு உற்பத்தி செய்த மீன்களை தகுந்த முறையில் மதிப்பு கூட்டப்பட்டு விற்பனை செய்வதன் மூலம் கூடுதல் லாபம் பெறலாம். அந்த வகையில் மீன் பக்கோடா தயாரிப்பு செய்முறைகள் குறித்து நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மீன் பதன தொழில்நுட்பத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி. அழமேலு அவர்கள் தரும் தகவல்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுங்கிறது ஒரு தவிர்க்க முடியாததாக ஆயிடுச்சு. அதனால் நார்மல் கடலை மாவு ஆனியன் பக்கோடா தான் எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஆனால் அதுக்கு மாற்றாக நாம் ஃபிஷ் பக்கோடா சாப்பிடலாம். இப்போ ஃபிஷ் பக்கோடாங்கிறது வந்து என்னென்னா, மற்ற பக்கோடா மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல புரோட்டீன் சத்துடைய கால்சியம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மீன் பக்கோடா சாப்பிட்றது மூலமாக குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்குமே நல்ல இந்த கால்சியம் அதிகமாக இருக்கிறதால நல்ல ஒரு ஊட்டச்சத்து மிகுந்ததாக இருக்குது. இந்த ஃபிஷ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்னா இந்த கால்சியம் ஆகட்டும் இல்லை புரோட்டீன் ஆகட்டும் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே வந்து இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்று நியூட்ரியண்ட்டாக வந்து ஒரு நல்ல ஒரு சோர்ஸாக வந்து இருக்குது. இந்த மீன் பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் சதை. இதை எப்படி நீங்கள் ரெடி பண்ணுவீங்கன்னா, இப்போ மார்க்கெட்லேருந்து மீன் வாங்கிட்டு வரீங்க. மீன் வாங்கிட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அயில மீனும், இப்போ நான் இன்றைக்கி வந்து அயில மீன் எடுத்துருக்குறேன். அயில மீன் எடுத்துகிட்டு வந்து தலை வால் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு குடல் பகுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது வந்து ஸ்டீம் பாயில் பண்ணணும். இந்த சதையை வந்து நம்ம இப்படி முள் இல்லாமல் எடுக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் இட்லி பானையில், யூஸ்வலாக ட்ரெடிஷ்னலாக அப்படி தான் பண்ணுவாங்க, இட்லி பானையில் வச்சு நல்லா ஸ்டீம் பாயில் பண்ணி வெளியில் எடுத்திங்கன்னா அதில் அந்த முள்ளுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இல்லாமல் பிரித்து எடுத்துடலாம் ஈஸியாக. மற்ற சின்ன சின்ன முள்ளையும் வந்து நீங்கள் ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். ஸோ அப்போ எடுத்துகிட்டு அந்த சதையை மட்டும் இப்படி லைட்டாக பிழிஞ்ச மாதிரி எடுத்துக்கலாம். ஈரப்பதம் எதுவும் அதிகமாக இருந்துச்சுன்னா வாட்டர் கண்டென்ட். ஸோ அந்த மீன் சதை எடுத்துக்கிட்டோம். அடுத்து வெங்காயம், வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிஷ் பக்கோடா செய்கிறதுக்கான கடலை மாவு, அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு, பச்சை மிளகாய் நறுக்கியது, பூண்டு நல்லா தட்டி வச்சுக்கணும், அடுத்து கறிவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம இந்த மீன் பக்கோடா எப்படி செய்யலாங்கிற ப்ரொசீஜரை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாம் தேவையான அளவுக்கு ஆனியன் எடுத்துக்கலாம். அடுத்து மீன், சில பேருக்கு மீன் அதிகமாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு கம்மியாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். கடலை மாவு தேவையான அளவுக்கு தூவிக்கலாம். உப்பு தேவையான அளவு. அடுத்து நறுக்கி வைக்கப்பட்ட பச்சை மிளகாய், பூண்டு, கறிவேப்பிலை. லைட்டாக தண்ணி லைட்டாக தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நல்ல பஜ்ஜி மாதிரி இல்லாமல், பஜ்ஜியில் வந்து நம்ம அந்த கடலை மாவை பஜ்ஜி அதை பதத்துக்கு வந்து கலந்து வச்சுக்கிட்டோம், கரைச்சி வச்சுக்கிட்டோம். ஆனால் இதில் அப்படி இல்லை, கடலை மாவு வந்து இப்படி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சில பேருக்கு அந்த கடலை மாவு ஸ்மெல் பிடிக்கும், சில பேருக்கு வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். பஜ்ஜி மாதிரி நிறைய போட்டு கரைச்சிக்கக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா ஒரு அந்த கிறிஸ்பினஸ் பக்கோடாக்கே இருக்கிற அந்த ஒரு கிறிஸ்பினஸ் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ இப்போ வந்து வாட்டர் வந்து லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கணும். நிறைய வந்து பஜ்ஜிக்கு கரைக்கிற மாதிரி போடக்கூடாது. இப்போ இதில் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சோம்பு கூட போட்டுக்கலாம், அது ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ப்ளஸ் இதில் ஆட் பண்ணுற அந்த கறி லீவ்ஸ் கறிவேப்பிலையும் வந்து ஒரு நல்ல ஒரு மணத்தை வந்து கொடுக்கும். அது வந்து நல்ல ஒரு சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக. சரிங்களா, அடுத்து நாம் இப்போ வாட்டரும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியாச்சு, கடலமாவும் தேவையான அளவுக்கு போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பக்கோடாக்கு தேவையான அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கணும். கடலை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். வாட்டர் வந்து தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ இதை போட்டு எடுக்கும்போது ரொம்ப கலர் சேஞ்சும் ஆகாமல் நல்ல கரெக்டான இதில் குக் ஆகி நல்லா கிறிஸ்பியாக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்து நீங்கள் எண்ணெயில் போட்டு இதை பொறிச்சு எடுத்துடலாம். ஓகே, இப்போ எடுத்து ஆயிலில் போட்டுடலாம். இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. இது நல்லா குக் ஆகிறதுக்காக திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா குக் ஆகி வரும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், ப்ளஸ் இந்த கலரும் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த ஆயில் வந்து ஒரு மாதிரி நுரைச்சி வரும், அதெல்லாம் வந்து அடங்கும் போது நல்லா வந்து இது கரெக்டான அந்த பதத்தில் இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கிற அந்த பதத்தில் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். ஓகே, இப்போ ஃபிஷ் பக்கோடா வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நல்ல மொறு மொறுனும் இருக்கும் இது. ஓகே, இப்போ ஃபிஷ் பக்கோடா நல்ல மொறு மொறுன்னு கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்ல டெக்ஸ்சர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபிஷ் பஜ்ஜி மாதிரி இல்லாமல் நல்ல மொறு மொறுன்னு இருக்கு. சாப்பிட்றதுக்கு இது நல்லா சுவையாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் பெண்களுக்குமே கால்சியம் அதிகம் இருக்கக்கூடிய, ப்ரோட்டீன் அதிகம் இருக்கக்கூடிய, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஊட்டச்சத்து உள்ள ஒரு உணவை வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நம்மளுமே சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இது வீட்டுக்குன்னு வீட்டில் சர்வ் பண்ணுற ஸ்நாக்ஸ்ன்னு இல்லாமல் தொழில் முனைவோர் ஆகட்டும், இல்லை மீனவ சமுதாய பெருமக்கள் ஆகட்டும், விமன் மீனவ பெண்கள் இருக்காங்களே அவங்க கூட இந்த விலை குறைவான மலிவான விலையில் இருக்கிற அந்த மீன்களெல்லாம் வந்து தூக்கி போட்டுருவாங்க, இல்லைனா ஃபிஷ் இந்த கருவாடு மாதிரி செய்வாங்க. அது சீக்கிரமே சரியான முறையில் செய்யாதால கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து இந்த மாதிரியான மதிப்பு கூட்டப்பட்ட ஃபிஷ் பக்கோடா இல்லை ஃபிஷ் பஜ்ஜி இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஷாப்ஸில் இந்த பேக்கரி இந்த மாதிரி கொடுக்கலாம். அவங்கவுங்க ஃபேமிலியிலையும் சர்வ் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஒரு மாலை நேர சிற்றுண்டியாக இருக்கும். மேலும் விவரங்கள் பெற முனைவர்வி அளமேலு அவர்களை 0978742527 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.